வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வெஸ்ட். தமிழ் பிஃபோர் நான் இன்னைக்கு தேதி செப்டம்பர் 26, 2019 அண்ட் இது கமெண்ட் செய்யணும் எபிசோட் 28. ஓகே, நோக்கியா வந்துருச்சு, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு வீடியோ இருக்கு, வீக்கெண்ட் வந்துரும். ஆமா. அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெகன் தேவ் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு, முகத்துல சந்தோஷம் தாயா பண்றது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். ஜெகன் தேவ் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ரியல்மி எக்ஸ்டி 6GB 64GB வாங்கலாமா இல்ல 8128 வாங்கலாமா? எனக்கு ஒரு ஐடியா, 664 வாங்கிட்டு 128GB மெமரி கார்டு வாங்கி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், பிளீஸ் சொல்லுங்க எது பெஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரிதான், யூஎஃப்எஸ் அளவுக்கு மெமரி கார்டுல இல்ல. யூஎஃப்எஸ் வந்து அப் டு 500 MBPS சப்போர்ட் இருக்கும். ஆனா நீங்க மெமரி கார்டு யூஸ் பண்ணா 100 MBPS அவ்வளவுதான் ஸ்பீடு. சப்போஸ் ரொம்ப ஃபாஸ்டா வேணும் அப்படின்னா மார்க்கெட்லயே பெஸ்ட் கார்டுக்கு போகும்போது பிரைஸ் அதிகமா இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணதுதான் பெட்டரு, ஃபாஸ்டரு அண்ட் பெட்டரு. ஆப்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க, அதெல்லாம் இது பண்ண போறீங்கன்னா, கேமரால எல்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பிளாஸ்டிக் பேக் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்ல அப்படின்னா M30S. ஆமா, ஆனா M30S-ல வந்து வர்சன் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னா, பிளாஸ்டிக் பில்டா இருந்தாலும் ஸ்கிராச்சஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணா, கேஸ் போட்டா பிரச்சனை இல்ல. இதுல வந்து எப்படி இருக்குன்னா, கிளாஸ் பில்டு, ஸோ கொஞ்சம் பயமா இருக்கு கீழே வைக்கிறதுக்கு. அண்ட் எனக்கும் ஸ்கிராச் ஆச்சு, ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆகட்டும் ரியர் ஆகட்டும் ஸ்கிராச்சஸ் ஆக தான் செய்யுது, கிளாஸ் வேற. அண்ட் அது மட்டும் இல்லாம கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும், ஏன்னா வழுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். வழுக்கில் எல்லாம் எனக்கு ஆனால் வழுக்கும், ஸோ நான் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். கேஸ் போட்டால் கெஸ்டர்ஸ் நல்லா யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி சில போல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா எக்ஸ்டிக்கு போங்க. ரியல்மி எக்ஸ்டில வேற கொரில்லா கிளாஸ்லாம் இருக்கு, இதுல என்ன கிளாஸ் இருக்குன்னு தெரியல. ஆனால் அதுல கிளாஸ் இருக்கு, இல்ல கிளாஸ் இருக்கு ஆனால் என்ன கிளாஸ் தெரியாது. ரைட்டு, அடுத்த க்வெஸ்சன் மோகன் ராஜ் அப்படின்றவர், ப்ரோ ஹவு டு கிக் அவுட் நோட்டிபிகேஷன் ஆன் டிஸ்பிளே வித்வுட் ஸ்லைட் டவுன் ஷட்டர் இன் ரியல்மி எக்ஸ்டி. என்ன சொல்றேன் டிபிக்கலாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கு இந்த க்வெஸ்சன். ஓகே, க்வெஸ்சன் இது என்ன, அது ஷட்டர்னு வேற என்ன சொல்றாரு, அது நோட்டிபிகேஷன் ஸ்லைடு தான் சொல்றாங்க. ஓ, அந்த நோட்டிபிகேஷன் டிரைவர் இழுக்கும் போது கம்மியே எப்படி நோட்டிபிகேஷன் கிளியர் பண்றதுன்னு கேக்குறாரு. சரி, ரைட். அடுத்த க்வெஸ்சன் வந்து நிர்மல் மகேஷ் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு, யுவர் குரூப் ரிவ்யூ வீடியோ வெரி சூப்பர் ப்ரோ, நான் சாம்சங் S7 Edge யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்ப போன் மாத்தலாம்னு இருக்கேன், சாம்சங் A50S வாங்கலாமா? 6GB version இல்லனா Realme XT 6GB version, 8GB sorry 8GB version வாங்கலாம். என்னடா S7 Edge ல இருந்து எதுக்குடா ஒரு flagship phone யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து mid range phone க்கு வரீங்கன்னா திருப்திப்படுத்த முடியும் வர தெரியலையே. சாம்சங் அளவுக்கு இல்ல, இப்ப ஆக்சுவலா பண்ணலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு S7 Edge ல இருந்து இவர் A50S ஜம்ப் ஆனார்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்லடா, ஆனா பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து, ஆனா இங்கிலீஷ்ல ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மட்டும் இல்ல, கேமரா S7 Edge நல்ல கான்செப்ட்ல, ஃபர்ஸ்ட் சம்ம பிளண்ட் ஆன ஒரு டிசைன் தானே அது. அது மட்டும் இல்ல, குவாட் எச்டி டிஸ்ப்ளேல S6 தான ஃபர்ஸ்ட் இந்த இல்ல அது S7 ல ரீஃபைனே பண்ணிட்டாங்க கையில பிடிக்கும் போது. ஆனா இவருக்கு வந்து மிட் ரேஞ்ச் போனுக்கு வரணும்னு அவரு அதாவது ஆப்ஷன்ல குடுக்கறாரு. பட் நீ என்ன சொல்லுவ, நான் வந்து என்ன தெரியுமா சொல்லுவேன், பிளாக்ஷிப் யூஸ் பண்ணிட்டு மிட் ரேஞ்ச் வந்தா கண்டிப்பா என்ன வந்துருமா, ஒரு 3-4 weeks திரும்ப உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வர ஆரம்பிக்கும், ஏன் இந்த போன் வாங்கணும் அப்படின்னு. உனக்கு என்னடா தோணுது? எனக்கு அப்படிதான் இருக்கும், ஏன்னா இப்ப ஆஃபர்ஸ்ல வேற நிறைய பழைய போன்ஸ் எல்லாம் வருது இல்ல, S9 இதெல்லாம், அது வேணா போலாம். பிக் பில்லியன் டேக்காக ஆனா இவர் பட்ஜெட்டுக்கு தான் எதிர்பார்க்கறேன் நினைக்கிறேன், 20-22K அந்த மாதிரி. 22K ஏதாவது சாம்சங் போன் பழசு இருக்கு வருமான,
என்னதான் ஒரு சாம்சங் யூசரா இருந்தாலும் A50Sல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பா வெறுப்பேத்தோம். கரெக்ட். அதாவது அதுவும் S7 Edge ஃபாஸ்டா யூஸ் பண்ணிட்டு இதுல வந்துட்டு காண்டாய்டு வரு. சோ XT ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். இல்ல ஆனா சாம்சங் உடைய நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா நீங்க A50S தாராளமா எடுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் தவிர அதுல வேற எந்த குறைகளும் பெருசா இல்ல. ஆமா. அடுத்த கொஸ்டின் வந்து சூப்பர் ஜானி ராபர்ட் அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு. பை தி வே, ஹவு இஸ் தி 64 மெகா பிக்சல் கேமரா கம்பேர்ட் வித் 1+7 Pro's 14 மெகா பிக்சல் கேமரா? 20,000 ரூபாயில இருந்து 48,000. இல்ல ஒரு பிரச்சனை, சரியா? நம்ம வந்து 1+7 Pro கூட நாங்க கம்பேர் பண்ணது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லலாம், இது வந்து நீங்க பரத் அண்ணாட்ட வேணாலும் கேளுங்க, அவரும் சொல்லுவாரு. என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் பார்க்ல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். ஓகே, எதுலன்னா ரெனோட் 2லயும் எடுத்தோம், இதுலயும் 64 MP எடுத்துட்டு இருந்தோம் HD ல. இதுல அந்த குரோமா பூஸ்ட் இருக்கு பத்தியா, குரோமா பூஸ்டும் HDR-ம் எனேபிள் பண்ணிட்டு நைட் டைம்ல எங்கேயாவது போட்டோஸ் எடுத்தா கூட பயங்கரமா இருக்கும். ஓகே, அதே ரெனோலயும் அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. பட் ரெனோவா இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நாங்க லைவா பார்த்தோம். ஒரு சில சிச்சுவேஷன்ல என்னாச்சுன்னா இந்த 64 MP சென்சார் வந்து ரெனோவா அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் பட்ஜெட் பாருங்க எங்க இருக்குன்னு, பெரிய பட்ஜெட். அதே மாதிரிதான் என்ன ஆகும்னா, எல்லா போன்ஸும் எல்லா இடத்துலயுமே சூப்பர் எல்லாம் சொல்லவே முடியாது. நாங்க எப்பயுமே வந்து போட்டோஸ்ன்னு கேட்டீங்கன்னா பிக்சல சொல்லுவோம், அதே சமயம் வீடியோன்னு கேட்டீங்கன்னா டக்குனு ஐபோன் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு போனும் ஒவ்வொரு ஏரியால வந்து கெத்தா தான் இருக்கும். அதனால இப்போ 1+ எடுத்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலா அந்த 48 MP சென்சார்ல இருந்து எடுக்கக்கூடிய அவுட் புட் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ப்ராசஸ் பண்ணாம சூப்பரா இருக்கலாம். வேற இதுக்கு வந்தீங்கன்னா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ற மாதிரியான போட்டோஸ் இருக்கலாம். நீ என்ன நினைக்கிற ஸ்ரீ? கரெக்ட் தான். அண்ட் நீ 1+ யூசர்? நான் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சிவா. ஏன்னா 64 XT வந்து நிறைய பூஸ்ட் பண்ணும், சேச்சுரேஷன் வந்து நிறைய ஏத்தும். அப்படி பிடிக்கும் அப்படின்னா பண்றவங்க வந்து 64 MP இதுக்கு போவாங்க. ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலயும் போட்டோ போடுறாங்க ஜாலி. சோ நான் ரீசெண்டா நான் 1+7 Pro யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைன்னா அவங்க ரொம்ப ப்ராசஸ் பண்றது இல்ல. இப்போ நம்ம எடுக்கிறோம்னா அந்த ட்ரூ டு நேச்சர் ட்ரூ டு கலர் பிக்சர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி பட்சத்துல உங்களுக்கு கரெக்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து 1+7 Pro வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எடுத்தோடனே டப்புன்னு நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு ட்விட்டருக்கு நீங்க அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 64 MP வாங்கலாம். ஆமா, எடிட்டிங் வேலை மிச்சம். ஆமா. அடுத்த கொஸ்டின் வந்து BK கோபினா அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு. சார், சாம்சங் கேலக்சி M30S இஸ் ரியலி ஒர்த் டு பை? ரிவ்யூ இப்பதான் ஷூட் பண்ணி முடிச்சோம். ஒர்த் டு பை ஆனா கண்டிப்பா ஒர்த் தான். அதே சமயம் தலைவர் வந்து நிறைய, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கதான் செய்யும். என்னன்னா இந்த பில்ட் குவாலிட்டி தான் அந்த அளவுக்கு. ஆமா, சோ மேஜரா சொல்லணும்னா அதுதான் சாம்சங்கோட காஸ்ட் கட்டிங். இந்த மாதிரி நீங்க வந்து அப்படியே நேரா ரிவ்யூவே பாருங்க, அதான் பெஸ்ட். என்ன கேட்டா அங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான் வாட்ஸ்அப், எது முக்கியம் எது முக்கியம் இல்ல, அண்ட் இந்த போன்ல என்ன ப்ராப்ளம், அண்ட் இந்த போன்ல என்னெல்லாம் கெத்து அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பான். சூப்பர். அடுத்த கொஸ்டின் வந்து ராகுல் முத்து அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு. M30S டீடைல் ரிவ்யூ போடுங்க ப்ரோ, September 28 சேல்ல வாங்க போறேன். Part 1, Part 2 லேட் பண்ணாதீங்க, ஒரே வீடியோவா போடுங்க. நிறைய பேர் வாங்கணும்னு இருக்காங்க, சீக்கிரம் போட்டீங்கன்னா வாங்கலாம். வேணும்னா ஒரு ஐடியாவுக்கு வரும், சோ சீக்கிரம் போடுங்க. கண்டிப்பா போட்டுருவோம். இந்த வீக்கெண்டு கண்டிப்பா M30S ரிவ்யூ வருது. ஆக்சுவலா என்ன பண்றது ப்ரோ, எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நாங்க டிசைட் பண்ணிட்டு இருக்கோம், பட் M30S ரிவ்யூ வந்து ஒரே பார்ட்டா தான் எடுத்திருக்கோம். சரியா? இதுல வந்து ரொம்ப டீப்பா போய் எல்லா ஏரியாவும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ரிவ்யூ ஒரு பார்த்திருப்பீங்க. ரெண்டு பாட்டை போட்டு ரொம்ப பெருசா போயிடுச்சு. சோ அதுவும் கேமரால வந்து எல்லா ஆப்ஷன்ஸையுமே நாங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவா காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடியோ சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா நாங்க ஒரு சாம்பிள் எடுத்து போடணும்னு நினைச்சோம்னா ஒரு 20 seconds வச்சீங்கனாலே அதுவே ஒரு 8 நிமிஷம் சாப்பிடும். அதுதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு நாங்க ரிவ்யூ ஷீட்ல வந்து நம்ம ஒரு போல் மாதிரி போடுவோம், என்ன மாதிரி ஸ்டைல்ல உங்களுக்கு ரிவ்யூ வேணும், பாட்டா வேணுமா இல்ல 25 minutes குள்ள வேணுமா. ஏய், எல்லாரும் ஆல்ரெடி என்ன திரும்ப சொல்றாங்க, எனக்கு நீங்க 30 minutes 35 minutes போட்டா கூட நான் பாக்க தயாரு, ஒரே இதுவா போடுங்க, என்னாலங்கிறாங்க. ஆனா நீங்க ஓபனா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சப்போஸ் ரிவ்யூ நாங்க வந்து ரொம்ப டீடைல்டாவும் நிறைய சாம்பிள் அட்டாச் பண்றதா இருந்தா, வீடியோ சாம்பிள் எல்லாம் அட்டாச் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா பெருசாயிடும். இப்ப இந்த போன்கே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்லோ மோஷன், ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், 4K 1080p ரொம்ப ஸ்டெபிளைஸ்டா ஒரு மோட் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே சாம்பிள் உள்ள ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 நிமிஷம் ஆட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா எங்களோட ரிவ்யூ வீடியோ என்ன ஆகும், 25 நிமிஷம் பிளான் பண்ணியிருந்தோம்னா அது வந்து 40 நிமிஷம் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் ஒவ்வொன்றையும் காட்டும் போது. அது உங்களுக்கு ஓகேனா நீங்க சொல்லுங்க, நாங்க வந்து லென்த்தியாவும் டீடைல்டாவும் எங்களால் ரிவ்யூ பண்ண முடியும். ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து அனந்த் ராஜ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. Redmi K30 Pro 5G சொல்றாங்க, பட் ரியல்மி தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 5G ஃபோன் லான்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ K30 Pro முன்னாடி ரியல்மி ஃபோன் லான்ச் ஆகிடுமா? அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 5G வராம 5G ஃபோன்ஸ் யாருமே இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க இந்தியாவில்.
பொறுமையா விலை கம்மியாகும், நிறைய 4G போன் விட்ட மாதிரி எல்லாரும் 5G போன் விடுவாங்க, அப்ப பொறுமையா வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து முகமது அனாஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோஸ், 27 வாட்ஸ் சார்ஜரா 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுமா மொபைலுக்கு போட்டா? 18 வாட்ஸ்ல சார்ஜ் ஆகுமா இல்ல 10 வாட்ஸ்ல சார்ஜ் ஆகுமா? இந்த இதோட ஷாமியோட தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஷாமி இது வந்து 18 வாட்ஸும் சப்போர்ட் பண்ணும், 27 வாட்ஸ் K20 ப்ரோ. ஆனா இந்த 27 வாட்ஸ் வந்து K20 ப்ரோ மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா சூப்பர் சோனிக் சார்ஜ், அவங்களோட எக்ஸ்க்ளூசிவா அந்த போனுக்கு மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அதே சார்ஜரை வந்து நீங்க 18 வாட்ஸ் K20 யூஸ் பண்ணலாம், அதுல வந்து 18 வாட்ஸ் எல்லாம் சார்ஜ் ஆகும், 10 வாட்ஸ் எல்லாம் சார்ஜ் ஆகாது. ஆனா இந்த மாதிரி Redmi 8A யூஸ் பண்ணாலே இந்த பையன் சந்தோஷப்படுவான், 18 வாட்ஸ் போட்டுருக்கு. ஆமா, அதுலயும் யூஸ் ஆகும். ஆனா இந்த மாதிரி ரியல்மி இந்த மாதிரி ப்ரொப்ரேட்டரி எல்லாம் போட்டா 10 வாட்ஸ்ல தான் சார்ஜ் ஆகும், ஏன்னா அவங்களுக்கு 18 வாட்ஸ் கிடையாது, 20 வாட்ஸ்க்கு அப்புறம் 10 வாட்ஸ்ல தான் அவங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து உமாபதி எஸ் எம் எஸ் அப்படின்னு கேட்டுக்காரு, ப்ரோ 3 இயர்ஸ்க்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணா நோக்கியா ஒன் பிளஸ் பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னீங்க, வாட் அபவுட் சாம்சங், ஃபார் எக்ஸாம்பிள் M30S? சாம்சங்லாம் நம்பவே முடியாது ப்ரோ, ஏன்னா ஒரு வருஷம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவள் தான் அப்படியே கட்டி விட்டுருவாங்க. செகண்ட் டே இது வந்து எப்படி ஹை எண்ட் ஃபிளாக்ஷிப்க்கும் ஹை எண்ட் ஃபிளாக்ஷிப் M30S தான் கேட்டிருக்காரு. ஏன்னா நோக்கியா நிறைய ரேஞ்சில இருக்கு, ஆனா ஒன் பிளஸ் வந்து கொஞ்சம் போன்ஸ் தான் இருக்கறனால அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆவாங்க. நோக்கியா வந்து அப்புறம் M30S அப்படியே M40 M50 அந்த மாதிரி வந்துரும். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால நோட் 10 இருக்கும், அதே சமயம் பாத்தீங்கன்னா UAE ல ஒரு நோட் 10 இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரீஜியன் ஸ்பெசிபிக் கண்டென்ட்ஸோட அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும். யூரோப் போனீங்கன்னா 5G சேர்த்து அவங்களுக்கு குவால்காம்ல ஏதாவது போன் இருக்கும், அதே நோட் 10. அப்படியே US போனீங்கன்னாலும் குவால்காம்ல இருக்கும். அப்படியே இந்த மாதிரி நிறைய சிப்செட்ல இருந்து எல்லாமே மாறும் போது அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்டேட். அப்போ பெரிய பிளாக்ஷிப் போன்ஸ் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் போனை போட்டு விடுற மாதிரி ஆயிடும். செக்யூரிட்டி அப்டேட் பிரச்சனை இல்ல, எப்படியும் ஒரு 2 மாசத்துல அந்த மாதிரி கொடுத்துருவாங்க எல்லா போன்ஸுக்கும். மேஜர் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனை. அடுத்த க்வெஸ்சன் வந்து விவேக் சவுந்தரராஜன் அப்படின்ற கேட்டிருக்காரு, இன் ஃபெஸ்டிவ் சீசன் விச் ஒன் மொபைல் டு பை, 5G ஏசஸ் ஆர் போக்கோ F1? இந்த ரெண்டும் பிரைஸ் கட் வேற வந்திருக்கு, 15-16 ரேஞ்ச்ல இருக்கு. போக்கோ F1 வர 15,000ல இருக்கு. ஆனா போக்கோ F1 ஓட ரீட்டைல் யூனிட் வந்து இப்ப நம்ம நம்ப முடியாது கரெக்டா. கஸ்டமர் சப்போர்ட்ல கொடுத்தாரு கஸ்டமர் கேர்ல சர்வீஸ் சென்டர்ல என்ன பண்ணாங்கன்னா டிஸ்பிளே மாத்தி கொடுத்தாங்க. மாத்தி கொடுத்த டிஸ்பிளே என்னாச்சுன்னா பிளாக் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆச்சு, எங்கெல்லாம் பிளாக் வருமோ அங்கெல்லாம் வித்தியாசமான ஒரு இமேஜ் மாதிரி காட்டும். ஓகேயா, அப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிட்டு, எப்பா நீ போனை நீயே வச்சுக்க எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டு. சோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஸ்கிரீன் பிளீடிங் இஷ்யூ வந்து சின்னதா சப்போஸ் லைட்டா இருக்கு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அது கேம் ஆடும்போதெல்லாம் அவ்வளவு தெரியாது, அதான் உண்மை. டார்க்கர் ஏரியாஸ்ல எப்பயாவது தெரியும், ஓகேயா, கீழே அதுவும் பாட்டம்ல முக்கியமா. சோ அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க போக வாங்கினீங்கன்னா அது அப்படியே ரியல் எல்லா யூனிட்லாம் இந்த பிரச்சனை இருக்காது, லக் பொறுத்துதான் அது. இன்னொன்னு என்னன்னா நல்ல யூனிட்டும் கிடைக்கலாம். ஆமா இல்ல, இன்னொன்னு என்னன்னா இஷ்யூ
இருந்தா கூட டார்க்கான கண்டென்ட்ஸ் நீ பாக்கும்போது லைட்டா தெரியும், ஒரு மாதிரி கிரே அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் லைட்டா. மத்தபடி கேம் ஆடும் போதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் டார்க்கான சீன்ஸ் வந்ததுன்னா தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ நம்ம அவ்வளவு காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட் வந்து நம்ம மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தரமா இருக்கு, லவுட் ஸ்பீக்கர் சூப்பர் எல்லாமே ஓகே, ஆனா 5000 மில்லியாம்ப் இல்லையா, அந்த 5000 மில்லியாம்ப் இருக்கிறதுக்கான ஃபீல் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது. மேக்ஸ் ப்ரோ M1 M2 மாதிரி அந்த அளவுக்கு ஹாப்பியா இல்ல, நான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். சோ ட்ரெயின் ஆகதான் செய்யும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். வாங்கின உடனே இல்ல, நீ கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா தான் ட்ரெயின் ஆகுது, பட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதனால டக்குன்னு சார்ஜ் ஆகுது. சோ ப்ரோ இது போக்கோ F1 உங்க லக்கு இருந்தா மொபைல் நல்லதா கிடைக்கும், அப்படி இல்லனா நீங்க ஏசஸ் 5C போறதுதான் பெஸ்ட். ஏன்னா அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் பேட்டரி வந்து ரொம்ப மோசம்லாம் இல்ல, ரொம்ப மோசம் இல்ல, நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது அவரே சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வாங்கும்போது எல்லாமே திதிக்குதே தான், அப்புறம் போற போகுதான். கடைசி க்வெஸ்சன் வந்து வசந்தகுமார் அப்படிங்கறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ கேன் யூ எக்ஸ்பிளைன் HDMI ஆர்க். HDMI ஆர்க் அப்படின்னா இப்ப இருக்கிற நிறைய டிவிஸ்ல இருக்கு, மொத்தம் 3 HDMI இருக்கும், அதுல ஒரு HDMI ல HDMI ஆர் சீன் சப்போர்ட் இருக்கும். அது எதுக்குன்னா ஆடியோ ரூட்டிங்க்கு தான். இப்ப நம்ம டிவியை வந்து இதுல கனெக்ட் பண்றோம், அப்போ கண்ட்ரோல் பண்றதுக்கு செட்டப் பாக்ஸ்னா பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி இப்படியே இது பண்ணிடலாம். ஆனா மத்த ஆடியோ டிவைசஸ் இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து ARC ல டைரக்டா கனெக்ட் பண்ணா வால்யூம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய இருக்காது ARC சப்போர்ட். ஆனா நான் வாங்கின வியூ பழைய டிவி எல்லாம் இல்ல, இப்ப வந்து Xiaomi லேட்டஸ்ட் டிவிஸ்ல நிறைய இதுல ARC குடுக்குறாங்க. வேறு சில கமெண்ட்ஸோட நாளைக்கு நாங்க உங்களை சந்திக்கிற ஹோட்டல் தான் விக்னேஸ்வர். சிவசன் சிவபரணி, ஹேவ் எ நைஸ் டே, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.